மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மிக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் நலம் தரும் நாற்காலி யோகாவா. நாற்காலியில் அமர்ந்தே உடலை, உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துவது, அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய பெரியவர்கள் கேட்கக்கூடியது, முதுகுத்தண்டு அவர்களுக்கு திடமாக இல்லை, கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு வலி அடிக்கடி வருகின்றது. இதற்கு நம்ம பல வகையான ஆசனங்கள் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதுகுத்தண்டு திடமாக இருந்தால்தான் அதை சார்ந்த உள்ளுறுப்புகளும் நன்றாக இயங்கும். அப்போ முதுகுத்தண்டு முதுகு வலி வராமல் இருப்பதற்குரிய எளிமையான பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு அதை சார்ந்த உள்ளுறுப்புகள், இப்போ அடிமுதுகுன்னு எடுத்துட்டிங்கன்னா சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கோனாடு சுரப்பி, நடுமுதுகு எடுத்துட்டிங்கன்னா சிறுகுடல், பெருங்குடல், கழுத்து முதுகு எடுத்துட்டிங்கன்னா இதயம், நுரையீரல், இதற்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கப் போகின்றது. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், இதய வாழ்வுகள், இதுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அடிமுதுகு வராது, வலி வராது, நடுமுதுகு வலி வராது, கழுத்து முதுகு வலி வராது. அப்போ இந்த பயிற்சிகளெல்லாம் எளிமையான பயிற்சி. நம்ம பஞ்சபூதத்தை பயன்படுத்தி, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது பஞ்சபூதம், இந்த உடலில் இருக்கக்கூடியதும் பஞ்சபூத சக்திகள் தான். ஸோ இதனை கைவிரல்கள் முத்திரைகளின் மூலமாக அதை சமப்படுத்துகின்றோம். நம்ம உடம்பில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் சமமான விகிதத்தில் நடைபெறுவதற்கு இந்த யோக பயிற்சிகள் பயன்படுகின்றன. நம்பிக்கை மட்டும் வைங்க, விடாமல் விடாமுயற்சியோடு அழகாக அந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க. தொடர்ந்து 48 நாட்கள் பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு முதுகுத்தண்டு திடப்படும், கழுத்து தசைப்பிடிப்பு, நடுமுதுகு தசைப்பிடிப்பு, இடுப்பு எலும்பு தசைப்பிடிப்பு எதுவுமே வராமல் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து பர்வட்டாசன நிலை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ சாதாரண மூச்சில் மெதுவாக 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மெதுவாக 2 கைகளும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சொலி விட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்குவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ கை நல்லா அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே. நார்மல் பிரீத்திங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை நார்மல் பிரீத்திங்கெல்லாம் கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டு வாங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. அப்படியே வலது பக்கம் லைட்டாக திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அடுத்த பக்கம் மெதுவாக திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
கை முட்டியில் வச்சுக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே. மூச்சு உள்ளெழுத்திட்டே வலது பக்கம் திரும்புங்க. மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வந்துடுங்க. அடுத்த பக்கம் மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகு முத்திரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை இணைக்கிறாங்க. பொறுமையாக பார்த்துக்கோங்க. வலதுக்கு எப்படி வச்சுருக்காங்க, இடதுக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு இந்த முதுகு முத்திரை செய்யும் பொழுது முதுகுத்தண்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நடுமுதுகு, அடிமுதுகு, கழுத்து முதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முதுகு வலி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க. கை இந்த மாதிரி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உங்களது உணர்வு முதுகுத்தண்டு, இடுப்பு முதுகு, இடுப்பு எலும்புகள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு அதனுடைய உள் உறுப்புகளுக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முதுகுவலி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல், மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. சின்முத்திரை, பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அதில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 4 இன்ச் மேலே சுவாதிஷ்டான மையம் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து 4 இன்ச் மேலே மணக்கண்ணால் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது பிராணனை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். உங்களது உணர்வு நம்ம உடம்பில் நீரினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை சுவாதிஷ்டான மையத்தில் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து 4 இன்ச் மேலே அங்கே அப்படியே கூர்ந்து தியானிக்கவும். மீண்டும் உங்களது உணர்வை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே முதுகு முத்திரை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை இணைக்கிறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து 4 இன்ச் மேலே சுவாதிஷ்டான மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அனுசாசன முதிரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடும் ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படி சுவாதிஷ்டான மையம் முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்போயிலேருந்து 4 இன்ச் மேலே அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதர் வரல் அவரோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படி முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அதிலேருந்து ஒரு 4 இன்ச் மேலே சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் 1 நிமிடம். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெடுத்துட்டே மூச்சு அடைக்குவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியிட்டுட்டே ரிலாக்ஸ். இப்போ 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் 1 நிமிடம். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. நிறைய வயதானவர்களுக்கு முதுகு வலி நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பயிற்சியை நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக 48 நாட்களில் அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகில் ஏற்பட்ட வலிகள் நீங்கும், பிடிப்புகள் நீங்கும், வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை. தொடர்புக்கு 7305858585